www.radiomenu.in. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டது. இதன் எதிரொலியாக நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்பட்டிருந்த பல டாஸ்மாக் கடைகளை தமிழக அரசு அகற்றிவிட்டு வேறு இடத்துக்கு கடையை மாற்றி வருகிறது. இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் பனங்காடி கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி அந்த கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆழ்வாளர் செல்வி ஊர் மக்களிடம் கையெழுத்து வாங்கினார். அதனை ஆசிரியர் அலுவலகத்தில் அளிக்க திட்டமிட்டிருந்தார். இதனை அறிந்த விஜய் மற்றும் அவரது நண்பர்கள் செல்வியிடம் தகராறு செய்துள்ளனர். இதனால் பயந்து போன செல்வி போலீசுக்கு போன் மூலம் தகவல் கொடுத்துள்ளார். தகவலை எடுத்து வந்த போலீசார் இரண்டு தரப்பிடம் விசாரித்துவிட்டு காலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருமாறு சொல்லிவிட்டு சென்றுள்ளனர். போலீஸ் சென்ற சிறிது நேரத்தில் விஜய் செல்வியை மது பாட்டிலால் குத்தியுள்ளார். இதனால் செல்விக்கு முதுகில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. காயமடைந்த செல்வியை வீட்டின் அருகில் இருந்தவர்கள் சிவகங்கை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.